மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வருகிற 23ஆம் தேதி மாநில உரிமைகள் பாதுகாப்பு மாநாட்டை மதுரையில் நடத்துவது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். அதன் மூலம் தமிழ்நாடு மக்கள் மத்தியில் இந்த மாநில உரிமைகள் பறிப்பு எப்படி மக்களுடைய நலன் பாதிக்கப்படுது, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநில உரிமைகள் எப்படி தட்டி பிடித்து மக்கள் கொடூரமான மோசமான நிலைமைக்கு தாக்குதலுக்கு ஆளாகிறார் என்பதை விளக்கி ஒரு விரிவான பிரச்சாரத்தை செய்வது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில மத்திய பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு மாநில ஆளுநர்களை பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை செயல்படாமல் ஆக்கிறது, அதுக்கு முடக்கடி பண்ணுறது, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காம காலதாமதம் படுத்துறது, கிட்டத்தட்ட ஆளுநர் பதவியை ஒரு அரசியல் தலைவருடைய பதவியாக மாற்றி பாஜக இல்லாத மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுப்பது, தலைவலி கொடுப்பது, அந்த மாநில அரசுகளை செயல்படாமல் முடக்குகிற அந்த பணியில் மத்திய அரசு ஈடுபட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எவ்வளவு மோசமாக கடுமையான விமர்சனங்கள் வந்த பிறகும் கூட இன்றைய வரைக்கும் அவருடைய போக்கை அவர் மாற்றி கொள்ளலை. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பேசுவது மட்டுமல்ல, சட்ட வரம்புகளையெல்லாம் மீறி அவர் தொடர்ந்து செயல்படுவது என்பதும் ஏற்கனவே பலமுறை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு போய் மனு கொடுத்துருக்கிறாங்க. முற்போக்கு மனசார்பற்ற முற்போக்கு கூட்டுகளின் சார்பில், கூட்டணி கட்சிகளின் சார்பில் மத்திய அரசுக்கு அவரை திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறோம். ஆனாலும் ஆர் என் ரவி அவருடைய போக்கை மாற்றி கொள்ளலை. நேற்றைக்கு கூட புதிய கல்விக் கொள்கையை இந்த நாட்டில் தீவிரமாக அமுலாக்கணும், அந்த கல்விக் கொள்கை தான் நாட்டை மேலும் பலப்படுத்தும் பாதுகாப்பும் என்கிற முறையில் அவர் கருத்து தெரிவிக்கிறார். ஆனால் மாநில அரசு புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்கவில்லை, மாநிலத்துக்கான ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குவோம் என்று அவங்க ஒரு குழுவெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. எனவே மாநில அரசுக்கு போட்டியாக ஒரு மாநில அரசு நடத்துவது போல ஆளுநர் நடத்துக்கொள்வதும், இதே போல கேரளா மற்ற மாநிலங்களில் பூராவிலும் ஆளுநரை பயன்படுத்துவது என்பது நடக்குது. அதே மாதிரி அமலாக்கத்துறை இப்போ சமீபத்தில் செஞ்சில் பாலாஜி கைது, பொன்முடி அமைச்சருடைய வீட்டில் ரெய்டு போன்ற சம்பவங்கள்லாம் பார்த்தால் அது ஏதோ ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை என்பது போல ஒரு தோற்றம் இருந்தாலும் உண்மையிலேயே அது எதிர்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பழிவாங்கணும், அந்த அரசை அந்த கட்சியை மிரட்டி பணிய வைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. ஊழல் ஏற்கனவே அவர் மேல் சம்பந்தப்பட்ட புகார் இருக்குன்னா அது சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த நீதிமன்றம் அதை சொன்னால் விசாரித்து முடிவெடுக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு இடையில் அமலாக்கத்துறை அதில் குறுக்க பூந்து மூக்கை நுழைச்சி அதிரடியாக கைது பண்ணுவது, ரெய்டு நடத்துவதன் மூலம் ஏதோ திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி என்று மக்கள் மத்தியில் ஒரு இமேஜை உருவாக்குவதும், அதன் மூலம் பாஜக புனிதமான ஒரு கட்சி என்கிற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று காட்டுறாங்க. ஆனால் இந்திய வரலாற்றிலேயே மிக அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகிற கட்சி பாஜக என்பது நன்றாக தெரியும். உள்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவிலே ஊழலில் இடப்பட்டிருக்கிற கட்சி என்பதை சமீபத்தில் பிரதமர் பிரான்சுக்கு சென்றபோது அங்கே இருக்கிற ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே 2016 அவர் அங்கே போய் ரஃபேல் விவகாரத்தில் ஈடுபட்டது தொடர்பாக ஊழல் புகார் எழுந்து அங்கே விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு நீதிமன்றத்தில் அந்த ஊழல் வழக்கு இருக்கிறது. அந்த நீதிபதியே பிரதமர் மோடிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு உங்களது அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கணும், இவ்வளோ காலம் ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறீங்க என்று கடிதம் எழுகிற அளவுக்கு ஊழல் புகார்கள் பாஜக தலைமையில் இருக்கு. ஒன்றிய அரசு, பாஜக மோடி அரசு திட்டமிட்டு மாநிலங்களுடைய உரிமைகளை, மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சட்ட உரிமைகளை வெட்டி சுருக்குவது, அமலாக்கத்துறையை பயன்படுத்துவது, ஆளுநர்களை பயன்படுத்துவது, மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி உதவி இல்லாமல் மாநிலங்களை பட்டினி போட்டு வதைப்பது, மத்திய சர்க்கார் நிறைவேற்ற வேண்டிய 100 நாள் வேலை திட்டத்துக்கு போதிய நிதி உதவி செய்யாமல் அந்த வேலை திட்டத்தை முடக்குவது போன்றிருக்கிற பல்வேறு மோசமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த சூழ்நிலையில் மக்களுடைய நலனுக்கு பணியாற்றக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக உரிமை அளிக்க வேண்டும் என்கிற அது வற்புறுத்தி, பாஜகவுடைய இந்த நடவடிக்கையை வற்புறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த மாநாடு நடைபெறுகிறது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.